ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தான் அவங்க ஜாக்டி 200 தான் அவங்க ஜேடி. ஸோ இன்றைக்கி என்ன புதுசாக கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா RX வந்து ஏற்கனவே நான் உடனே போட்டிருந்தேன், அதுக்கு செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி வந்து இப்போ இன்னொரு வீடியோ போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோ வந்து யாரையும் வந்து வேகமாக ஓட்ட சொல்லி தூண்டுற மாதிரி இருந்துச்சுனாவோ இல்லை வந்து தப்பாக உங்களுக்கு வந்து லைக் ஃபீல் ஆச்சுனாவோ தயவு செஞ்சு இந்த இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஆ இல்லை கடையில் அதெல்லாம் போட்டால் வியூஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக போகும். இன்ஃபேக்ட் கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்டிருந்தாங்க, பட் நான் வந்து அதை அப்பையும் பண்ணல. ஏன்னா வந்து எனக்கு பர்சனலாக இந்த கண்டென்ட் வந்து தெரிஞ்சிக்கணும்னு ஒரு இது எனக்கு, அதனால் இது வந்து உண்மையாகவே இனிஷியலாக நல்லாயிருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணது தான் இது. அது வந்து பழைய காலத்து வண்டி, இப்போ வரதெல்லாம் புது காலத்து வண்டி, எப்படி அது வந்து அதோட காம்படிட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் ஏன் அதை வந்து காம்படிட் பண்ண வைக்கிறேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது யமஹா, அதுலேயும் யமஹாலே அது ஒரு RX. அந்த ஒரு விஷயம் போதாதாங்க அதை வந்து இதோட காம்படிட் பண்ண வைக்கிறதுக்கு. ஸ்டார்ட் பண்ணி விட்டியா? சரி ஓகே, ப்ராப்ளம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? அந்த ஸ்பீட் பிரேக்கர் வரீங்கண்ணா, அந்த ஸ்பீட் பிரேக்கர் வரீங்கண்ணா. மாப்பிள நீ 1, 2, 3 சொல்லு. 3, 2, 1 go. தள்ளி போங்க, தள்ளி போங்க. ஸோ நான் வந்து இந்த வண்டியில் ஒரு 2 அட்டெம்ப்ட் எடுக்க போகிறேன், அந்த வண்டியில் 2 ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத பார்க்க போகிறோம். இனிஷியலில் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வின்னர் இது, இப்போ செகண்ட் அட்டெம்ப் பண்ண போகிறோம். எப்படியோ ஒன்று வீடியோ லென்த்து நல்லா வந்துருச்சுன்னா பரவாயில்லரா பரமசிவா. 3, 2, 1 அவ்வளோ வெரி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. என்னடா பண்ணுறாரு அவரு? சரி ஒன் சொல்லு. 3, 2, 1 இந்த டைமும் இதுதாங்க அதிகமாக வந்துச்சு. லைக் லான்ச் வந்து நல்லா தான் இருக்குது RC KTM-ல. RX-ல வந்து அந்த லான்ச் கிடைக்கல, ஏன்னா கொஞ்சம் விண்டேஜாக இருக்கனால அந்த இது வருதுன்னு நினைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் விண்டேஜாக இருக்கனால அது அந்த ஃபீல் வரல. பட் RX வந்து அந்த காலத்துக்காக ரெடி பண்ண வண்டி, பட் ஈவந்தும் இந்த காலத்துக்காக நான் கம்பீட் பண்ணுறேன், அதை ரெண்டு பேர்த்தையும் நான் இது பண்ணுறேங்க போது யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிக்க இல்லைன்னா என்ன ஆகுது, அடைக்குது வண்டி, இதாகுது. அது ஃபீல் ஆச்சு நல்ல. அதே ஃபீல் ஆகுது. சரி ரைடர் மாற்றலாமா இல்லை இன்னொரு 2 அட்டம் எடுக்கலாமா? அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா? 3, 2, 1 சொல்லு. 3, 2, 1 இது 3, 2, 1 சொல்லு நீயே. 3, 2, 1 டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுங்க எனக்கு, பட் இருந்தாலும் ஹையர் சிசி பைக்கு. இன்னொரு விஷயம் அது நம்ம நோட் பண்ணணும். ஆ இல்லை டைமிங் டிலே ஆகிடுச்சு.
ஹையர் சிசி பைக் வேறு இல்லைங்க, அதனால் கொஞ்சம் அது பவர் அதிகமாக இருக்குது போல் அதுலேருந்து. இன்னும் அட்டம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோமா, ரைடர் மாற்றுவோம். ஆ எனக்கு ரைஸ் வரல, கடைசி ரெண்டு டைமும் அடிக்கல ஒழுங்கா. சரிங்க, நம்ம ரைடர் சேஞ்ச் பண்ணி பார்த்தா தான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்துட்டோம் நம்ம, இதில் தான் இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறோம், ட்ரை பண்ண போகிறோம் இனிஷியலை. இப்படி தானா? நீ கொஞ்சம் பின்னாடி இல்லை, நீ பின்னாடி தான் கொஞ்சம், நான் முன்னாடி நிற்கிறேன். நான் மாத்துக்கிறேன். 3-2-1 சொல்லு. வண்டி நியூட்ரல் ஆயிடுச்சுங்க, இந்த வண்டியில் இதுதாங்க எனக்கு பிரச்சனையா ஆகுது. கரெக்டாக செகண்ட்ஸ் போடுறேன், வண்டி நியூட்ரல் ஆயிருக்கு. ரொம்ப லைக் டைட்டாக இருக்கா கியர் பாக்ஸ் ஆக்சுவலா, அதனால பிரச்சனை எனக்கு எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்குங்க, ஏன்னே தெரில. நிறுத்து நிறுத்து, ரொம்ப தூரம் போகிறேன், மணி நியூட்ரல் பண்ணிட்டேன். நல்லா தான் தூக்குறேன். பரவாயில்ல, நீ பின்னாடி அரக்குதான் வில்லராக கன்சல்ட் பண்ணுவேன், ஆனால் ஈக்குவலாக வந்தது கரெக்டான லான்ச் கண்ட்ரோல் இப்போ தான் அடிச்சிச்சு எனக்கு. அப்படியே கிளம்பிடலாம். ஸோ எஸ் கைஸ், இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஆர்எக்ஸில் வந்து ஒரு டைம் வந்து நம்மளால் போக முடிஞ்சு, அது வந்து பர்ஃபெக்டான லான்ச் கண்ட்ரோல் இருந்துச்சு, அதனால் நம்ம வந்து அதில் பர்ஃபெக்டாக அடித்தோம். ஆனால் வந்து டோட்டலில் வந்து இதாகிடுச்சு, ஏன்னா கொஞ்சம் ஆர்எக்ஸ் வந்து அவுட் ஆஃப் கண்டிஷன் இருந்ததுனால அந்த இது கிடைக்கல. ஆனால் என்ன கேட்டால் ஆர்எக்ஸ் வந்து அந்த ஒரு லான்ச் கண்ட்ரோல் கரெக்டாக கொடுக்கும் போதே வந்து கரெக்டாக இதாச்சுங்க, அதுக்கு ஈக்குவலாகவே நல்லாவே போச்சு. மாலாச்சா லைக் வண்டி ப்ராப்பராக மெயின்டைனே பண்ணலையா, அதனால்
நம்ம வண்டி இப்போ அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக லைக் ப்ராப்பரான ஒரு கேரே எடுத்துக்கிறது இல்லை, என்ன சொல்கிறதுன்னு தெரில, டைமே இருக்கிறது கிடையாது ஒழுங்காக. அங்கே வேற ஒரு பையன் நம்மளே பார்த்துட்டு வந்தோம். மாப்பிள்ள எப்படி, ரைட்டா ரைட்டா? ரைட்டு ரைட் அதுதான்டா. டே இது ரைட்ரா, அது லெஃப்ட்டுடா. நான் வந்து தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் உனக்கு ஓட்ட தெரியாது, நீ புழுங்காக ஓட்டல, இல்லைனா வந்து ஆர்எக்ஸ் ஃபேன்ஸ் வந்து இல்லை டியூக் ஃபேன்ஸ் வந்து ஆர்எக்ஸ்லாம் வேஸ்ட்டு டியூக்கு தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. ரெண்டு வண்டியும் பெஸ்ட்டு தான். இனிஷியலில் ஆர்எக்ஸ் அடிச்சிச்சு, சி இனிஷியலில் இப்போ டியூக் அடிச்சிச்சு. பட் இருந்தாலும் இதனால் ஆர்எக்ஸ் வந்து இதுன்னெலாம் சொல்ல முடியாது. இப்போ டியூ கூட வந்து வேறு ஒரு ஹையர் சிசி பைக் வந்துச்சுன்னா அதை அடிச்சிருக்கோம். லைக் ஒரு ஒரு வண்டிக்கும் இது இருக்கும் நண்பர்களே, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு வண்டிக்கு ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும். ஆனால் எப்படியோ ஒன்றா கவி கரெக்டாக வந்துட்டான் ஏண்டா சிவா, பின்னாடியே உட்காந்து எப்படியோ வந்துட்டான் மச்சான். கையை கூடு, டேய் எங்கடா இருக்கிறத கையை காணோம்.